எப்படி பாருங்கள் கரங்களில் அவங்க நல்லா அதை பயன்படுத்துகிறாங்க, எந்த வித பாதிப்பும் இல்லை, எந்த விதமான ஒரு ஒரு தொற்று வியாதியும் நம்ம தொற்றாது, அது நல்லா பயன்படுத்தலாம். ஒரு ஒரு சுத்தமான எருவாய் நம்மளுடைய கண்கள் கரங்களில் அது கிடைக்கின்றது. 400 buckets are they collected weekly and the collection of composting only 2 days per week and so this many hours they work in our composting team is only 6 people and 10 hours per week they work and that is the reason before slide workers are. வாரத்தில் அவங்க பயன்படுத்தும் பொழுது அதனுடைய விளைவானது 300-லிருந்து 400 பக்கெட்டான எருவு நமக்கு கிடைக்கப்படுகின்றது. அது ப்ராசஸில் போய் அதை கலெக்ட் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இது வந்து பாருங்கன்னா ஒரு குடும்பத்தில் 6 பேர் இருந்தாங்கன்னா அந்த 6 பேர் பயன்படுத்துகின்ற அதாவது வெளியிடுகின்ற அந்த கழிவானது நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. And maximum of the inputs we need. Along with the dry material, we need the inputs first, and that should be we have to maintain it properly. First time it's doing, and the next day not doing. It should not be like that. It should be a continuous process. Management must be there, and people must change their mindset. டை மெட்டீரியல் கிராஸ் அதாவது இந்த கழிவை நாம் கழித்தவுடன் அதன் மேலே கொட்டுவதற்கு வேண்டிய பொருட்கள் அந்த 3 மூலப்பொருட்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வைக்கோல், மரத்தூள் மற்றும் உமி அந்த மாதிரி காரியம்.